கோவை பெட்ரோல் குண்டுவீச்சு தொடர்பாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக குற்றப்பிரிவு தலைமை செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணி, விவரங்களை பதிவு பண்ணலாம். கோவையில் தொடர் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் தொடர்பாக ரயில் நிலையங்கள் முழுவதுமாக உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரயில்வே எஸ்பி அதிவீர பாண்டியன் தலைமையிலான ரயில்வே போலீசார் சென்ட்ரல் ரயில் நிலையம் முழுவதுமாக இன்று தீவிர சோதனையில் மேற்கொண்டார்கள். குறிப்பாக சென்ட்ரலிலிருந்து கோவை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலும் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. சோதனை நடத்தப்பட்ட பிறகு ரயில்கள் புறப்பட்டு செல்வதற்கான அனுமதியை ரயில்வே காவல்துறையினர் வழங்கி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரயில்வே காவல்துறை ரயில்வே பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகளுடைய உடைமைகள் முழுவதுமாக சோதனை செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் பயணிகள் நுழைவதற்காக 4 பாதைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1 பாதை மூடப்பட்டிருப்பதாகவும் 3 பாதைகள் வழியாக பயணிகள் உடைமைகளை கொண்டு செல்வதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடைமைகள் முழுவதுமாக சோதனை செய்யப்பட்ட பிறகே பயணிகள் ரயில் நிலையத்திற்குள் செல்ல அனுமதி படுகிறார்கள். எனவே முன்கூட்டியே தங்களுடைய பயண திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் ரயில்வே காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியோடு இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 70 ரயில்வே காவல்துறையினரும் அதே போல 100 ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரும் பாதுகாப்பு பணியிலும் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை ரயில்வே காவல்துறைக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய அனைத்து ரயில் நிலையங்களும் அதே போல மின்சார ரயில் நிலையங்களிலும் ரயில்வே காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மின்சார ரயில்களில் செல்லக்கூடிய பயணிகளுடைய உடமையிலும் அது மட்டுமல்லாமல் மின்சார ரயில்கள் செல்லக்கூடிய பாதைகளிலும் தீவிர கண்காணிப்பு பணியை ரயில்வே காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.